ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோன்னா, சிம்பிளான ஒரு புடலங்காய் கூட்டு தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு புடலங்காய் கூட்டு செய்கிறதுக்கு நம்ம 20-30 கிராம் போல் கடலைப்பருப்பை நம்ம குக்கரில் சேர்த்து வேக வச்சுக்கலாம். வேக வைக்கிறதுக்கு கடலைப்பருப்பு முழுகிறத விட கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே கடலைப்பருப்புக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் சீரகம், 4 பல் பூண்டு சேர்த்து குக்கரை மூடி போட்டு ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம். விசில் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடுச்சு, இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு ரொம்ப வெந்துடக்கூடாது, 1/4 வெந்திருந்தால் கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம திரும்பவும் புடலங்காயெல்லாம் சேர்த்து விசில் வைக்க போகிறோம். அதனால தான் இப்போ இது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற புடலங்காயை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பை ஆன் பண்ணி விட்டுக்கலாம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 3 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறமா இது கூடவே 1 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஆல்ரெடி பருப்பு வேகிறப்பவே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் கொஞ்சமாக மட்டும் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கொதிக்கட்டும், அதுக்கு இடையில் கூட்டுக்கு அரைக்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துடலாம். அரைக்கிறதுக்கு 1 மிக்ஸி ஜாரில் 1/4 கப் போல் தேங்காய், 2 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, இதெல்லாத்தையும் சேர்த்து அரைக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சா போதும், ரொம்ப நெகுநெகுன்னு அரைக்க வேண்டாம். இப்போ இதை புடலங்காயில் சேர்த்துடலாம். இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலக்கி அதையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா மூடி போட்டு விசில் வச்சுக்கலாம். 2-3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ விசிலை போட்டுக்கலாம். விசில் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடுச்சு, இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுப்பையும் ஆன் பண்ணி வச்சுக்கலாம், நல்லா கொதிக்கட்டும். அதுக்கிடையில் நம்ம இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். இது நல்லா கொதிக்கட்டும். ஃபஸ்ட்டு தாளிப்புக்கு கடாயை சூடு பண்ணிக்கலாம். சூடானதும் 2-3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் கடலெண்ணெய் தான் சேர்த்துக்கிட்டேன். எண்ணெய் சூடானதும் 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டேபிள்ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, காரத்துக்கு 1 வரமிளகாய், அதை 2 கிள்ளி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பருப்பெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா 1 பெரிய வெங்காயத்தை நீட்ட வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கூடவே 1 கொத்து கருவேப்பிலை, அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு, இப்போ இது கூட வேக வச்சு வச்சுருக்கிற புடலங்காய் கூட்டை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது தண்ணி மாதிரி இருக்குது, நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறமா தண்ணி கம்மியாக ஆரம்பிக்கும். அந்த டைமில் எந்த கன்சிஸ்டன்சிக்கு வேணுமோ நம்ம திக்காக்கி அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது இது கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சு இந்த அளவுக்கு திக்காக இருக்குது, இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சிம்பிளான புடலங்காய் கூட்டு ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.